வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எக் கொத்து பரோட்டா. உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மிக்சி ஜாரில் 3 பரோட்டாவை ரஃப்பாக பிச்சு போட்டிருக்கேங்க. இதை நம்ம ஜாரில் போட்டுட்டு ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் கொடுத்துக்கலாங்க. ரொம்ப வந்து நைஸ் ஆகாமல் பொடியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி உதிருதுரா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் ஆனியனை வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, 1 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக அதை வணக்கி விட்டதுக்கப்புறமா சிக்கன் மசாலா 3 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா வேகிற அளவுக்கு விட்டுடலாங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே வடைச்சட்டியில் நான் 3 பரோட்டாவுக்கு 5 முட்டை போட்டிருக்கேங்க. இந்த முட்டைக்கு ஏற்ற பெப்பர் சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா ஸ்கிராம்பிள் எக் செய்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப நீங்கள் வந்து வேக வச்சிட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த பதம் பார்த்து முன்னாடியே இறக்கிக்கலாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு முட்டை. ஸோ இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வடைச்சட்டியில் மறுபடியும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஓட்டி வச்சுருக்க பரோட்டாவை அதில் போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு நீங்கள் வறுத்துட்டுருக்க அப்படியே ப்ரௌன் கலர் மாறுறது நல்லா தெரியுங்க. முருகிறது பார்த்தீங்களா, முதல்ல லைட் கலரில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நாம் வேக வச்சு எடுத்துருக்கிற முட்டையை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது 1 கை கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை முட்டையில் ஆட் பண்ணிக்கலாம். பரோட்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வந்திருக்கு. இப்போது நம்ம பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரெடி. இது ஏன் நம்ம தனித்தனியாக செய்கிறோன்னா, இப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து மசாலாவோட ஃப்ளேவர், பரோட்டா ஃப்ளேவர், எக் ஃப்ளேவர்னு எல்லாத்தையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடையில் இருக்கிற மாதிரி நல்லா மிக்சடாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கடைசியாக கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.